பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 6வது பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. காலேஜ் ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப். உங்கள் சீட்டுக்கு முந்துங்கள். 7338824242. கட்சியினுடைய மயிலாப்பூர் தொகுதியினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் நண்பர் வெங்கட்ராமன் அவர்களே, லசுமணி அவர்களே, தேவதாஸ் அவர்களே, பரமசிவம் அவர்களே, லக்ஷ்மி சுரேஷ் அவர்களே, மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஜான் பீட்டர் ஜான் அவர்களே, பல நிர்வாகிகள் இங்கே உள்ளார்கள். அதே போல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பிரமிளா சம்பத் அவர்களே, மாநில செயலாளர், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். கடந்த 1.5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததிலிருந்தே தொடர்ந்து மக்கள் மீதான மிகப்பெரிய சுமை, விலைவாசி ஏற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 1.5 வருடங்களில் சாதாரண மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல் முறையானது அவர்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற அந்த செலவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக இப்பொழுது பால் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். பால் விலையை, அதாவது பச்சை, நீலம், ஆரஞ்சு, இதில் ஆரஞ்சு கலரினுடைய ஆவின் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். இதனால் என்ன பிரச்சனை? 12 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. அமைச்சர் கேட்டால் இது சாதாரண மக்களை பாதிக்காதுன்னு சொல்கிறாரு. சாதாரண மக்களை எப்படி இது பாதிக்காது? டீ கடையில் இந்த ஆரஞ்சு பேக்கெட்டை தான் வாங்கி விற்கிறாங்க. ஒன்று, டீ கடையில் விலை ஏறும், டீ விலை ஏறும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டீயினுடைய அந்த அளவு குறையும். அப்போ சாதாரண மக்கள் டீ கடையில் டீ குடிக்கிறது இல்லையா, ஹோட்டலில் போய் டீ குடிக்கிறது இல்லையா, காஃபி குடிக்கிறது இல்லையா, இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் ஏதோ அமைச்சர்கள் தினந்தோறும் அமைச்சர்கள் மட்டும்தான் டீ கடையில் போய் டீ குடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் எதில் போகிறீங்க, பஸ்ஸில், ஓசி ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்றாரு அமைச்சர் பொன்முடி. ஆனால் இன்னைக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மக்கள் செலுத்துகிற, மக்கள் அன்றாடம் குடிக்கக்கூடிய பாலில் விலையை ஏற்றி ஓசியில் காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள். இதுதானே உண்மை. தொடர்ந்து இந்த அரசாங்கம் எல்லா விஷயங்களிலும், அது பால் விலையாகட்டும், மின்சார கட்டணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 யூனிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 50%, அதாவது 5000 ரூபாய் பில்லாகிட்டிருந்தவங்களுக்கெல்லாம் 10000 ரூபாய் ஆகுது. அதில் 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தவங்களுக்கு 30% இன்க்ரீஸ் அதிகம். அதே மாதிரி சொத்து வரி உயர்ந்திருக்கிறது. அதே போல் இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் மைலாப்பூரில் நாம் பேசுகிறோம். இங்கே இலவசமாக பெண்களுக்கு பேருந்தில் இலவச சீட்டுன்னு சொல்லிட்டு பேருந்துகளுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார்கள். இதனால் யாருக்கு லாபம்? தனியாருக்கு லாபம். எப்படி? ஷேர் ஆட்டோனுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, ஷேர் ஆட்டோக்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அத்தனை ஷேர் ஆட்டோலையும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். திமுக காரங்களுக்கு பூரா ஷேர் ஆட்டோ பர்மிட்டு கொடுத்துருக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும், ஒன்று ரெண்டு இல்லை, இது மாதிரி தொடர்ந்து. இன்றைக்கி தக்காளி விலை என்ன, ஏறி இருக்குதா இல்லையா? இன்றைக்கி வெங்காய விலை என்ன, ஏறி இருக்கிறதா இல்லையா? காய்கறி விலை விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாக்க, இந்த அரசினுடைய இயலாமை, செயலற்ற தன்மை. அதே போல இதில் மிக முக்கியமாக நாம் சொல்லணும்னா என்னாச்சு, மேலையா மேலே, அதே போல மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம், பால் விலையை இவர்கள் ஏற்றிக்கொண்டிருப்பது போல மது கடைகளையும் மது பார்களையும் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே மயிலாப்பூரில், குறிப்பாக லஸ் பகுதியில், இங்கே 2 ஒயின் ஷாப் இருக்குது கபாலி தோட்டம் பக்கத்தில். மூணு ஒயின் ஷாப். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சேனலில் கடந்த மாதம் ஒரு டிவி சேனலில் News 24/7 நினைக்கிறேன், அதில் போட்டாங்க. உடனடியாக காவல்துறையினர் அங்கு ஜீப்பில் போய் எல்லாம் பிடிச்சாங்க. நான் வந்து காவல்துறையை பாராட்டுகிறேன். ஆனால் அந்த இடத்துல தெருவில் நின்று குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் உண்மை.
ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் நம்முடைய சாராய அமைச்சர் என்று புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு ஒயின் ஷாப்லையும் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச லஞ்சம் ஊழல். 10 ரூபாவா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் சாதாரண குடிமகன்கிட்டருந்து வாங்குறாங்க. இதனுடைய வருடம் முழுக்க இதனுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? 10,000 கோடி ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 5,000 கடை. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, ஒரு கடைக்கு கிட்டத்தட்ட 5,000 பாட்டில்னா ஒரு நாளைக்கு 50,000 வசூல். தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 30 கோடி ரூபாய், ஒவ்வொரு வருஷத்துக்கு 10,000 கோடி. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், 10 ரூபாவா அடிக்கிற கொள்ளையே 10,000 கோடின்னா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி ரூபாய் இந்த மதுவினால, அதாவது சாராயம் வித்து அதுல வர கள்ளப்பணம் கருப்பு பணம் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி ரூபாய். ஏனென்று சொன்னால், இந்த சாராய விலையில கிட்டத்தட்ட 60% மேல வரியாக வசூலிக்கப்படுகிறது சொல்றாரு நம்முடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, பாதிக்கும் மேல வரி கட்டுறது இல்லைன்றாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் 37,000 கோடியாக இருந்த இந்த டாஸ்மாக் வருவாய் இன்றைக்கு 44,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. ஒரு நாட்டை, ஒரு அரசாங்கத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று தெரியாமல் முழிமிதுங்கி போய்கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். ஏனென்றால் இந்த 1.5 வருடங்களில் தொழில்துறையில எந்த முன்னேற்றமும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு காவல்துறையில கிட்டத்தட்ட 20,000-25,000 பேரை வேலைக்கு எடுத்துருக்கணும். ஆனால் காவல்துறைக்கு ஏன் வேலையில் எடுக்கல அப்படின்னு சொன்னா, எங்களால சம்பளம் கொடுக்க முடியாது, அதனால வேலைக்கு எடுக்கல. இன்னைக்கு மருத்துவ, கிட்டத்தட்ட மருத்துவ பணியாளர்கள் தற்காலிகமாக கொரோனா காலத்துல சேர்க்கப்பட்ட யாரையுமே இன்னும் நிரந்தரமாக்கவில்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் சொல்றாங்க, அதாவது காவல்துறையில ஆள் சேர்க்க மாட்டோம், அரசு பணியில ஆள் சேர்க்க மாட்டோம், மருத்துவத்துல ஆள் சேர்க்க மாட்டோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஆனால் எங்கு போய் கை வைக்கிறார்கள் என்று கேட்டால், சாதாரண மக்கள் குடிக்கக்கூடிய பாலில, அடித்தட்டு மக்கள் தினந்தோறும் உபயோகிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துல, அதே மாதிரி சாதாரண மக்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள்ல கைய வச்சு இன்னைக்கு இந்த தமிழகத்தை மிக மோசமான பொருளாதார சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இங்க கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன், ஏன் கலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷன், இப்படி கரப்ஷனையும் கலெக்ஷனையும் சேர்த்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழல்கள். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆளுநர் எங்களுக்கு, நாங்கள் சட்டசபையில இயற்றிய மசோதாக்களை அவர் பெண்டிங் வைத்திருக்கிறார், நிலுவையிலே வைத்திருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா 21 விஷயம் சொல்றாங்க, 21 மசோதா. அதுல 14க்கும் மேலாக பல்கலைக்கழகங்களுடைய நியமனம் குறித்த விஷயங்கள், அதாவது வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது, அரசு தான் இருக்க வேண்டும். இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கடந்த 30 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா, பல பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களாக இருந்தவர்கள் தமிழகத்துல, அது அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பாரதியார் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அல்லது அண்ணல் அம்பேத்கருடைய பல்கலைக்கழகமாக, எல்லா பல்கலை, பாரதிதாசன் உட்பட எல்லா பேரெல்லாம் நல்ல தலைவர்களுடைய பெயரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கு இருந்த துணைவேந்தர்கள்ல பல பேர் இன்னைக்கு ஜெயிலிலோ அல்லது பெயிலிலோ தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஊழல், கொள்ளை கொள்ளை கொள்ளை, கல்வியை வியாபாரமாக்கி கல்வி கொள்ளையர்கள் இன்னைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த கல்வியில போய் கையை வச்சு அதுல கொள்ளையடிச்சு இன்னைக்கு இந்த அளவிற்கு மிக மோசமான தரம் தாழ்ந்த கல்வியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க பார்த்தாலும் ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் சொன்னா இந்த அரசாங்கத்திற்கு தான் பொருந்தும். ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது, கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குது, ஆனால் அதை சிலிண்டர் பிளாஸ்ட்னு மறைக்கிறாங்க. ஆனால் என்ஐஏ வந்த பிறகு இது இப்பொழுது கார் குண்டு வெடிப்பாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், அதே மாதிரி கல்வித்துறையில ஊழல், பொதுப்பணித்துறையில ஊழல். இன்னைக்கு சென்னையில
ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அதாவது மழைநீர் வடிகால்வாய். இந்த மழைநீர் வடிகால்வாய கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 6 மாதங்களாக எங்கு பார்த்தாலும் குழிகளை தோண்டி வைத்து இன்னைக்கு மரண பள்ளங்கள் இன்று சென்னை முழுக்க இருக்கிறது. மரண பள்ளங்கள், பல பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அந்த மரண பள்ளங்களில் விழுந்து. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சேரும் சகதிகமாக இருக்கிறது சென்னை மாநகரம். ஆனால் பெருமை பேசிக் கொள்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மற்ற அமைச்சர்களும். நேற்றைய தினம் ஒரு மருத்துவ பொது மருத்துவமனையில் பெரியார் நகரில் ஒரு பெண், 18 வயது பெண், ஒரு இளம் பெண் தவறான மருத்துவத்தினால இன்று உயிரிழந்திருக்கிறார். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் மோசமான நிர்வாகம். இதில் நான் வந்து அரசாங்கத்தை எங்கு குறை சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு நிர்வாகமானது எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய கவனம் நிர்வாகத்தில் இல்லை, மாறாக உங்களுடைய கவனம் வசூலில் இருக்குது. எங்க எதுல எடுத்தாலும் ஊழல், கான்ட்ராக்டர்ஸ். இன்னைக்கு யாரையுமே ஒரு ஏஐக்கு போன் பண்ணா கூட அந்த ஏஐ போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு எதற்கு எடுத்தாலும் நாம வந்து முதலமைச்சர்கிட்ட போய்கிட்டு இருக்க முடியுமா? அந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது. மயிலாப்பூர்ல கடந்த வாரம் மயிலாப்பூர் டைம்ஸ் என்று நினைக்கிறேன், இந்த இதழில் தெளிவா சொல்றாங்க, மயிலாப்பூர் சென்னையினுடைய போதை பொருள் மையமாக ஆகி கொண்டிருக்கிறது. இங்கு பள்ளிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய பல பள்ளிகளில் கடைகளில் போதை மருந்து விற்கப்படுகிறது. நான் உடனடியாக ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியிடம் இது குறித்து பேசினேன். ஆனால் அவர்கள் அப்படி எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். நான் வந்து குறிப்பாக மயிலாப்பூர் பகுதியில் கிட்டத்தட்ட நானும் 30-40 வருடங்களாக வசித்து வருகிறேன். அது மாதிரி இருக்கக்கூடாது என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தயவு செய்து ஆளும் கட்சியினருடைய அழுத்தங்களுக்கு காவல்துறை பணிந்து போக கூடாது. உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் அதை எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு இந்த அளவிற்கு மிக மோசமான முறையில் சாலைகளில் நடக்க முடியல, அந்த அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், பால் விலையை உயர்த்துகிறது. ஏதாவது கேட்டால் ஜிஎஸ்டி வரி போட்டாங்கன்றாங்க. பாலுக்கு ஜிஎஸ்டி வரியே கிடையாது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்த பொழுது டீ கடைகளில் வந்து ஜிஎஸ்டி வந்ததுனால தான் பால் விலை ஏறி போச்சுன்னு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அமைச்சர் ராசர் பேசுகிறார், ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னு. ஜிஎஸ்டிக்கும் பாலுக்கும் சம்மந்தமே கிடையாது. கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தயிர், வெண்ணெய் போன்றவற்றில் இருக்குது. ஆனால் இந்த பால் விலை எதற்காக, யாருக்கு பயன்பட போகிறது என்றால், தனியாருக்கு பயன்படும். ஏன்னா இன்னைக்கு இந்த பாலினுடைய விலை 60 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு உயர்ந்துச்சுன்னா 12 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் இதே தனியாருடைய பாலினுடைய விலை இன்னொரு 5 ரூபாய் தான். இதுக்கு முன்னால 20 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு அது 5 ரூபாய் குறையும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், ஆவினுடைய பாலை வாங்க மாட்டார்கள், ஆவினுடைய விலை குறையும், ஆவினுடைய அந்த விற்பனை குறையும். ஆவின் விற்பனை குறைந்தால் என்னவாகும், அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கும். ஆவின் நஷ்டத்தில் இயங்கினா என்ன ஆகும், நமக்கு எல்லாருக்கும் குறைந்த விலையில நாங்கள் பால் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அந்த நீல கலரு பச்சை கலருடைய பாலினுடைய சப்ளை குறையும், இல்லாத தரம் குறையும். இதுக்கு தான் செய்கிறாங்க. தனியாருக்கு இந்த பாலினுடைய இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் தாரை வார்ப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மக்களே, தொடர்ந்து பால் விலையாகட்டும், இங்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்திலிருந்து தக்காளியிலிருந்து காய்கறி அத்தனையுமே, பழங்கள் உட்பட நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா கூட விலை அதிகமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க சார், லஞ்சமும் ஊழலும் தலை விரித்தாடுது சார்னு சொல்கிறாங்க. எல்லா துறையிலும் இங்கு லஞ்சமும் ஊழலும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சமீப காலங்களில் ரவுடிகளுடைய தொல்லைகளும் அதிகமாகி இருக்கிறது. இங்கு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு வருவாயை எப்படி பெருக்க வேண்டும் என்று தெரியாமல் தொழில் முன்னேற்றத்திற்கு வித்திட்டு அதன் மூலம் இங்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாத, கையாளாகாத தமிழக அரசு அடித்தட்டு மக்களுடைய தினந்தோறும் அடிப்படை வசதிகளான பால்லையும் மின்சாரத்தையும் உயர்த்ததுனால அந்த மின்சாரத்தில் மிகப்பெரிய ஊழல். நாங்கள் பலமுறை சொல்லிவிட்டோம், 1 மெகாவாட்டு சூரிய ஒளி மின் உற்பத்தி தயாரிப்பதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் பொழுதே 20 லட்சம் ரூபாய் லஞ்சமாக
செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க வேண்டும், என் மேல ஒரு கேஸ் போட்டாலும் போட்டோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் ஓப்பனாக சொல்றோம், என்கிட்ட ட்விட்டர்ல கேட்டார், ஆதாரம் இருக்குதானே, நான் நேரில் வந்து சொன்னேன்னு சொன்னேன். அந்த அளவிற்கு இன்னைக்கு லஞ்சமும் எதுக்க அதுதான் முதலில் சொல்லியிருக்கேன், இந்த லஞ்சமும் ஊழலும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இந்த லஞ்சம் எதுங்க நான் சொல்றேன், அப்போ நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எல்லா விஷயத்திலும் லஞ்சமும் ஊழலும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆவின் நிர்வாகத்தில் கூட ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் மரியாதை குறித்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதை வெளிக்கொண்டு வந்த பின்னர் தான் பின்வாங்கினார்கள். இப்படி மிக மோசமான அளவில் இந்த ஆவின் பாலுடைய விலை, அதே போல மின்சாரம், இதெல்லாம் விலை உயர்வை கண்டித்து இன்றைக்கு இங்கு தமிழகத்தில் 1104 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறது. மிக சிறப்பான முறையில் நம் கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கே வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, இன்னும் பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டியதெல்லாம் இல்லை, இந்த பகுதியில் பாஜக எப்படி இந்த போராட்டங்களை நடத்துகிறது, மக்களுக்கு சொல்ல போகிறது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் வந்திருந்து இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.